ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான டோரா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்து அது மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சிடலாம். இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சளிச்சு விட்டுடலாம். இப்படி நம்ம பண்ணும்போது கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா சளிச்சாச்சு. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே நேரத்தில் சேர்த்திங்கன்னா நம்மளால் ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு கேக் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை கப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே இதில் லாஸ்ட் வரைக்கும் செஞ்சீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரே சைஸில் நம்மளுக்கு கேக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். நான்ஸ்டிக் பேன் முடிஞ்சளவு யூஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுடலாம். ஒரே ஒரு முறை தடவினா போதும், திரும்ப திரும்ப தடணும்னு இல்லை. இப்போ இதில் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த பேன் கேக் ஃபுல்லாகவே லோ ஹீட்டில் தான் செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து ஒரே இடத்துலேருந்து ஊற்றினா போதும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பாருங்கள், ஒரு இடத்துல ஊற்றும் போதே அதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு கேக் அப்படின்ட்டு. இந்த கேக் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா பேன் கேக்குமே செய்யணும். ஒரே இடத்துலேருந்து மாவை ஊற்றுனீங்கனாலே நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுவே போயிடும். இப்போ நம்ம எல்லா பேன் கேக்கையுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரே கரண்டி யூஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரே கப்பு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட், நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் சேர்க்குறேன். நீங்கள் சாக்லேட் ஸ்ப்ரெட் சேர்த்துக்கலாம், இல்லைனா பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேன் கேக் எடுத்து இது மேலே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாமல் கூட அப்படியே சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட் வெளியில் தெரியும் போது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான டோரா கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.